ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சுவையாக இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான காளான் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பட்டை சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்த்துருங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வதக்கி விடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி சேர்த்துட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சேர்த்த கிளிப் ரெக்கார்ட் ஆகலை இப்போது இந்த விழுதோடய பச்சை வாசனையும் போகணும் வெங்காயமும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா கூழ் மாதிரி அரைச்சி வச்ச மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை கடாயில் சேர்த்துக்கோங்க தக்காளியை நறுக்கி சேர்க்கிறத விட அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா கிரேவியோட டெக்ஸ்டர் ரொம்பவே சூப்பராக வரும் நீங்கள் தக்காளி சேர்த்த பத்து இருபது செகண்ட்லேயே கடாயில் இருக்கிற கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க காளான் அதிகமாக உப்பு இழுக்காதுங்க அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த மசாலா தூள்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் சூப்பராக வதங்கி நல்ல வாசனை வருது அதுலேருந்து எண்ணெயே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளான் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் காளான் எப்படி வாங்கணும் அதை எப்படி சுத்தம் செய்யணும்னு மலபார் மஷ்ரூம் பிரியாணி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ரெசிப்பியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க அதை கூட ஒரு டைம் பார்த்துக்கோங்க இப்போது இந்த காளானை கிரேவியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போதைக்கு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா காளான் வேக வேக இருந்தே தண்ணி வெளியே வரும் இது அப்படியே சிம்மிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் கிரேவியில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேண்டாம் குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க இது மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன மல்லித்தழைகளை கொஞ்சமாக தூவிக்கோங்க உங்கள்கிட்ட கசோரி மேத்தி இருந்ததுன்னா அதையும் இதோடு சேர்த்து தூவிக்கலாம் கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது ரொம்பவே சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இதை சப்பாத்திக்காக தான் செஞ்சேன் இதோடய டேஸ்ட் அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ